பாசுரம் 13. புள்ளின் வாய் கீண்டானே. முன்பாட்டில் மனத்துக்கினியான் நின்று ராமனை பாடினாள். ஆயர் பாடி கண்ணன் அவதரித்து எல்லோரும் தேகிக்கும்படியான லீலைகளை புரியும் இடம். வைணவத்திற்கே தலையாய திருவரங்கன் சன்னதியில் சிவனை புகழ்ந்து பேச முடியுமா? திருவானைக்காவில் விஷ்ணுவை துதிப்பார்களா? ராமன் துதியை கேட்டு பலர் முகம் சுழித்தார்கள். எனவே கம்சன் ஏவிய கொக்கின் உருவம் கொண்ட பகாசுரனை கொன்ற கண்ணனை பாடத் தொடங்கினாள். உடனே ராமனை போற்றும் ஒரு சிறுமி குறைபடவே, பொல்லா அரக்கனை கிள்ளிக்கிழந்தானே என்று ராவணன் முடிபத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன் ராமனை பாடினாள். ராமனும் கண்ணனும் அவளுக்கு ஒன்றே. கொக்காக வந்த அசுரனை கொன்றதும் ராவணனை கொன்றதும் ஒன்றே. இருவரும் பெரிய ராட்சசர்கள்தான். கிள்ளிக்கிழந்தானே என்றது இரணியனை நகத்தினால் கிள்ளி கிழித்த நரசிங்கனையும் கொள்ளலாம். ராமனின் வீரம், அழகு, பண்புகள் அவனை பாட தூண்டுகின்றன போலும். ராவணன் பெருமாள் வீரத்துக்கு இலக்கானான். தங்கை சூர்பனகை அழகிலே ஆழ்ந்தாள். தம்பி இவ்வீழன் சீலத்திற்கும் பண்பிற்கும் இலக்கானான். இவ்வாறு பாடிக்கொண்டே நம் தோழிகள் எல்லோரும் யமுனைக்கரையில் கண்ணனும் நாமும் கூடுமிடத்திற்கு சென்று விட்டார்கள். நீ இன்னும் உறங்குகிறாயே? அவர்கள் போகைக்கு பொழுது விடியில்லையே. நன்றாக சொன்னாய். சுக்கரன் உதயமாகி குரு வானத்தில் அஸ்தமித்து விட்டானே. அவர்கள் ஏதோ வேறு நட்சத்திரங்களை குரு சுக்கரன் என்று நினைத்து ஏமாந்து போயிருப்பார்கள். தோழி, நீ மானின் கண்ணை போன்றதும் குவளைப்பூவை போன்றதுமான கண்களை உடையவள். பூவிற்படியும் வண்டுகள் போன்ற கண்களை உடையவள். எனவே கண்ணழகு போய்விடுமோ என பயந்து சூரியன் உதிப்பதற்கு முன் நீரில் குடைந்து நீராட பயப்படுகிறாய். நீ உன் கண்ணழகாலே கண்ணனை வசப்படுத்தும் தன்மையர். அவனோ அனைத்துலகமுடைய அரவிந்த லோசனம். உங்கள் இருவர் கண்ணுக்கும் நாங்கள் இலக்காகி நிரம்பெறுவோம். எங்கள் பேற்றுக்கு உன் சௌந்தரியமே உதவும் என நினைக்கின்றோம். கண்ணன் படுத்த படுக்கையில் பகவானின் மனம் வீசும். நீயோ அதை நுகர்ந்து கொண்டு படுத்திருக்கிறாயே. பறவைகள் கூச்சில் விழுது உன் காதில் விழவில்லையோ? நம்முடைய பெரியோர்கள் கண்ணனோடு சென்று நோன்பு நூற்க இசைந்துள்ளார்கள். இந்த வாய்ப்பை தவற விடாதே. அவனும் நாமும் யமுனையில் ஜலக்கிரீடை பண்ணி அவன் மடியிலேயே சாய்ந்து அவனை நன்கு அனுபவிக்கும் நன்னாள் இது. இதை கைவிட்டால் மேலே வருகிற நாள் ராவணனைப் போல நம்மை பிரிக்கும் நாளாகும். கை கேட்டதே வாய் கேட்டாமல் செய்துவிடாதே. நீ தனிமையில் கிருஷ்ணன் லீலைகளை நினைத்து படுப்பதை விட்டு எங்களோடு கலந்து பரிமாறி மகிழ எழுந்து வருவாயாக என எழுப்புகிறார்கள். இந்த சம்சாரமே அலைமோதும் பெருங்கடல். அதன் நடுவே நமது உடல் இலங்கை போன்றது. இதை ஆள்வது 10 புலன்களாகிற திமிர் பிடித்த அரக்கர் கூட்டத்தின் தலைவன் மனமாகிய ராவணன். புலன்களும் மலமும் ஆகிய அரக்கர்களால் துன்புறுத்தப்படுகிறது சீதையாகிற ஜீவாத்மா. அதாவது இந்நிலையில் அனுமனை போன்ற ஆச்சாரியன் தத்துவோபதேசம் செய்து நம் தலைவனாகிய பரமாத்மாவை உணர்த்தி சம்சாரத்தினின்றும் விடுபட உதவுகிறான் என்பது பொல்ல அரக்கனே கிள்ளிக்கிழந்தானே என்னும் சொற்றொடர் உணர்த்தும் உட்கருத்து.